சுற்றுச்சூழல் மேலாண்மை இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்துதலும் பாதுகாப்பும் இயற்கை வளங்கள் அவற்றின் உயிரிய பொருளாதார மற்றும் பொழுதுபோக்கு மதிப்புகளுக்காக பாதுகாக்கப்படுகின்றன இயற்கை வளங்களை முறையாக பராமரிப்பதும் பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எனப்படும் ஆற்றலை முறையாக பயன்படுத்துதல் நீரை சேமித்தல் மட்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தாதிருத்தல் மற்றும் நாம் வசிக்கும் வளிமண்டலத்தை முறையாக பராமரித்தல் ஆகியவை இவ்வுலகை நீடித்து நிலைத்திருக்கச் செய்யும் சில வழிமுறைகள் ஆகும் காடுகளும் அதன் முக்கியத்துவமும் காடு என்பது அடர்ந்த மரங்கள் புதர்கள் சிறு செடிகள் கொடிகள் போன்றவற்றை உள்ளடக்கிய பல்வேறு தாவர மற்றும் விலங்கினங்களின் வாழிடமாகும் காடுகள் நமது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கிய பங்களிப்பவை காடுகள் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை மேலும் பலதரப்பட்ட புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்களின் ஆதாரமாகவும் விளங்குபவை காடுகள் மரம் உணவு தீவனம் நார்கள் மற்றும் மருந்து பொருட்களை அளிப்பவை காடுகள் சுற்றுச்சூழல் உடைய பெரும் காரணிகளாகும் காடுகள் கார்பனை நிலைநிறுத்துவதால் அவை கார்பன் தொட்டி என்றும் அழைக்கப்படுகின்றன தட்ப வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தி மழைப்பொழிவை அதிகமாக்கி புவி வெப்பமாதலை குறைத்து வெள்ளம் நிலச்சரிவு போன்ற இயற்கைச் சீற்றங்களை தடுத்து வன உயிரிகளை பாதுகாத்து நீர்பிடிப்பு பகுதிகளாக மாறி செயல்படுகின்றன சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் அதன் விளைவுகள் பெரும்பான்மையான காட்டுப்பகுதிகள் பகுதிகள் அழிக்கப்படுவது காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படும் வேளாண்மை நகரமயமாதல் அணைகள் சாலைகள் கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் நீர்மின் நிலைய திட்டங்கள் காட்டுத்தீ மலைகள் மற்றும் காடுகளை குடைந்து சாலைகள் அமைத்தல் ஆகிய காரணங்களால் காடுகள் அழிக்கப்படுகின்றன இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது காடுகள் அழிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் காடுகள் அழிக்கப்படுவதால் பெருவெள்ளம் வறட்சி மண்ணரிப்பு வன உயிரிகள் அழிப்பு அருகிவரும் சிற்றினங்கள் முற்றிலுமாக அழிதல் உயர் புவி சுழற்சியில் சமமற்ற நிலை பருவநிலைகளில் மாற்றம் பாலைவனமாதல் போன்ற சூழல் பிரச்சனைகள் உண்டாகின்றன காடுகளை பாதுகாத்தல் இந்தியாவின் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் இருநூற்றி பதினைந்து புள்ளி ஒன்று லட்ச ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக உள்ளது காடுகள் அழியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் சில முக்கியமான வழிமுறைகள் மரம் வளர்ப்பு பலவிதமான பலனளிக்கத்தக்க மரக்கன்றுகளை நடுவதும் பாதுகாப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும் வன மகோத்சவம் என்னும் பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன மரங்கள் வெட்டுவதும் குறைக்கப்பட வேண்டும் சமூக காடு வளர்ப்பு திட்டம் இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களின் நிலங்கள் பொது நிலங்களில் உள்ளூர் தேவைகளான விறகு மேய்ச்சல் மரப்பயன்பாட்டிற்காக சமூக காடுகள் வளர்க்கப்படுவதால் பழமையான காடுகளின் அழிவைத் தடுக்கலாம் மேலும் அக்காடுகளை நம்பியுள்ள பழங்குடியினரின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படலாம் சட்டங்கள் மூலம் காடுகள் பாதுகாத்தல் கடுமையான சட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் மூலம் காடுகள் அழிவதை தடுக்க தேசிய காடுகள் சட்டம் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகியவை வகை செய்கின்றன வன உயிரினங்களின் பாதுகாப்பு இயற்கையான வாழிடத்தில் வாழும் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் வன உயிரிகள் எனப்படும் உயிரிய பல்வகைத்தன்மையை நிலைநிறுத்த வன உயிரிகள் அவசியமாகின்றன வன உயிரிகள் வன சுற்றுலாவை மையமாக கொண்டு வருவாயை பெருக்குவதால் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்திட உதவுகின்றன வன உயிர்களை பாதுகாப்பதன் நோக்கங்கள் சிற்றினங்களை அழிவிலிருந்து பாதுகாத்தல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாத்தல் அருகி வரும் சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பிலுள்ள சிற்றினங்கள் அழியாமல் பாதுகாத்தல் அழியக்கூடிய நிலையிலுள்ள சிற்றினங்களை பாதுகாத்தல் தாவர விலங்கினங்கள் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களுக்கிடையேயான சூழலியல் தொடர்பை பற்றி அறிந்து கொள்தல் சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் விலங்குகளை பிடித்தல் ஆகியவற்றை தடை செய்தல் தேசிய பூங்காக்கள் வன உயிரி சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துதல் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இச்சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறிப்பிட்ட வன உயிரிகளை வேட்டையாடுவதும் கொள்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது வன உயிரிகளை பாதுகாக்க சரணாலயங்கள் தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை புதிதாக உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அழியும் நிலையிலுள்ள உயிரிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மத்திய வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் தேசிய பூங்காக்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது வன உயிரிகள் மற்றும் அவற்றின் மூலம் பெறப்படும் பொருட்கள் தொடர்பான வணிகம் தடை செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இந்திய வன உயிரி வாரியம் சர்வதேச வன உயிரி நிதியம் உலக பாதுகாப்பு ஒன்றியம் பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன் மண்ணரிப்பு மேலடுக்கு மண் காற்று மற்றும் நீரோட்டத்தினால் அடித்து செல்லப்படுவது மண்ணரிப்பு எனப்படும் மண்ணரிப்பின் காரணமாக மண்ணின் மட்கு ஊட்டப்பொருட்கள் வளம் ஆகியவை வெகுவாக குறைந்து மண் வளத்தை குறைக்கிறது மண்ணரிப்பிற்கான காரணிகள் அதிவேகமாக வீசும் காற்று பெருவெள்ளம் நிலச்சரிவு மனிதரின் நடவடிக்கைகள் மற்றும் கால்நடைகளின் அதிக மேய்ச்சல் ஆகியவை மண்ணரிப்பிற்கான முக்கிய காரணிகளாகும் மண்ணரிப்பை மேலாண்மை செய்யும் வழிமுறைகள் தாவர பரப்பை நிலைநிறுத்தி கொள்வதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம் கால்நடைகளின் அதிகமான மேய்ச்சலை கட்டுப்படுத்துவதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம் பயிர் சுழற்சி மற்றும் மண்வள மேலாண்மை மூலம் மண்ணில் கரிமப் பொருட்களின் அளவை மேம்படுத்தலாம் நிலப்பரப்பில் ஓடும் நீரினை நீர்பிடிப்பு பகுதிகளில் சேமிப்பதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம் காடுகள் உருவாக்கம் மலைகளில் நிலத்தை சமப்படுத்துதல் நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் மண் உழுதல் ஆகியவை மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம் காற்றின் வேகத்தை மட்டுப்படுத்த அதிக பரப்பில் மரங்களை நடுவதன் மூலம் மண்ணரிப்பை தடுக்கலாம் புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் வளர்ச்சி மேம்பாட்டின் முக்கிய உள்ளீடு ஆற்றலாகும் ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இயலாத மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் என இரு வகையாக வகைப்படுத்தலாம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் குறைந்த காலத்தில் தம்மை தாமே புதுப்பித்து கொள்ள முடியாத ஆற்றல் மூலத்திலிருந்து பெறப்படும் ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் எனப்படும் இவை மிக குறைந்த அளவே இயற்கையில் கிடைக்கிறது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் அணுக்கரு ஆற்றல் உலகின் ஆற்றல் தேவைகளில் தொண்ணூறு சதவீதம் இந்த மரபுசார் ஆற்றல் மூலங்கள் மூலமும் பத்து சதவீதம் அணு ஆற்றல் மூலமும் பெறப்படுகிறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் இத்தகைய ஆற்றல் மூலங்கள் எப்போதும் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதும் இயற்கையாக தம்மை குறுகிய காலத்தில் புதுப்பித்து கொள்ளக்கூடியதும் மற்றும் மிக குறைந்த செலவில் ஆற்றலை தொடர்ச்சியாக பெரும்படியும் உள்ள மூலங்களாகும் பெருமளவிலான மரபுசார ஆற்றல் மூலங்கள் உயிரி எரிபொருள் உயிரி பொருண்மை ஆற்றல் புவி வெப்ப ஆற்றல் நீராற்றல் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாற்றல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது புதைபடிவ எரிபொருட்கள் புதைப்படிவ எரிபொருட்கள் புவியின் மேல் அடுக்கினுள் காணப்படுகின்றன இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் காற்றிலா சூழலில் மட்குதல் போன்ற இயற்கை நிகழ்வுகள் காரணமாக உருவானவை ஆகும் மடிந்த உயிரினங்கள் மேல் மண் அடுக்குகள் மேலும் மேலும் படிவதால் உருவான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக உயிரினங்கள் மெல்ல மெல்ல ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றமடைந்தன எடுத்துக்காட்டு பெட்ரோலியம் நிலக்கரி மற்றும் இயற்கை வாயு நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை இயற்கை வளங்களாகும் இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள் நிலத்தில் ஆழ புதைந்து உயிரிப்புரன்மை சிதைவின் மூலம் உருவானவை ஆகும் இவை புதைபடிவ எரிபொருட்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன நிலக்கரி அனல்மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகிறது இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து சரக்கு ஊர்திகள் தொடர் வண்டிகள் கப்பல்கள் மற்றும் ஆகாய விமானங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் கெரோசின் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு ஆகியவை வீட்டு உபயோக எரிபொருளாக உணவு சமைக்க பயன்படுத்தப்படுகின்றன நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டினை குறைக்கலாம் மிக குறைந்த தூரங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் கார்கள் ஆகியவற்றுக்கு பதிலாக மிதிவண்டிகளை பயன்படுத்தலாம் சமைப்பதற்கு அழுத்த கலன்களை பயன்படுத்துவதன் மூலம் கெரோசின் மற்றும் எல்பிஜி ஆகியவற்றின் நுகர்வை குறைக்கலாம் மேலும் சாத்தியமான இடங்களில் சூரிய வெப்ப சூடேற்றி சூரிய சமையல் கலன்களை பயன்படுத்தலாம் எரிபொருள் மேம்பாட்டு திறன் கொண்ட எந்திரங்களை மோட்டார் வாகனங்களில் பயன்படுத்துவதன் மூலமாக ஆற்றலை மேம்படுத்துவதுடன் காற்று மாசுபடுதலையும் குறைக்கலாம் மரபுசாரா மூலங்கள் சூரிய ஆற்றல் சூரியனில் இருந்து பெறப்படும் ஆற்றல் சூரிய ஆற்றல் எனப்படும் சூரிய ஆற்றல் சாதனங்கள் சூரிய ஒளியை ஆற்றலாக பயன்படுத்தலாம் சூரிய மின்கலன்கள் சூரிய மின்கலன்கள் சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை சூரிய மின்கலன்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியவை இதிலிருந்து மாசு உண்டாக்கக்கூடிய எரிபொருட்களோ ஆபத்தான வாயுக்களோ கழிவுப் பொருட்களோ வெளியேறுவதில்லை சூரிய மின்கலன்களின் பயன்கள் தெரு விளக்குகள் போக்குவரத்து விளக்குகள் நீரேற்றம் மற்றும் மின்கலனில் மீண்டும் ஆற்றலை நிரப்பவும் பயன்படுகிறது செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைவெளி நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது தொலைதூர பகுதிகளில் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பிற்கு பயன்படுகிறது கால்குலேட்டர்கள் மின்னணு விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் கைக்கடிகாரங்களில் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது சூரிய மின்கலன் அடுக்குகள் சூரிய மின்கலன்களை தொடர் அடுக்காக அமைப்பதன் மூலம் சூரிய மின்கலன் அடுக்குகள் அமைக்கப்படுகிறது சூரிய சமையற்கலன் சூரிய சமேர்க்கலன் என்பது உட்புறம் கருமை நிற வர்ணம் பூசப்பட்ட காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டியாகும் இதன் மேற்புறம் தடிமனான கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது சமதள கண்ணாடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது சூரியனிலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் உணவு சமைக்கப்படுகிறது சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் சூரிய ஒளி தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பைன்களை இயக்குவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நூறு சூரிய வெப்பச் சூடேட்டிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் சூரிய ஆற்றலின் நன்மைகள் பெருமளவிலும் விலையில்லாமலும் கிடைக்கக்கூடியது இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும் இது வெப்பமூட்டியாகவும் மின்னாற்றலை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது எவ்வித மாசும் உண்டாக்குவதில்லை உயிரி வாயு உயிரி வாயு என்பது மீத்தேன் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவையாகும் இவ்வாயு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் காற்றிலா சூழலில் மட்கும் போது உருவாகிறது பொதுவாக இவை கோபர்கேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது உயிரி வாயுவின் பயன்கள் சமையலுக்கான எரிபொருளாக பயன்படுகிறது நீரேற்ற பயன்படும் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இயக்குவதற்கு பயன்படுகிறது மின்சார உற்பத்திக்கு பயன்படுகிறது உயிரி வாயுவின் மேன்மைகள் இவை எரியும் போது புகையை வெளியிடுவதில்லை எனவே இவை குறைந்த மாசினை உண்டாக்குகின்றன உயிரிய கழிவுகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்ற கரிமப் பொருட்களை சிதைவடைய செய்வதற்கு மிகச்சிறந்த வழியாகும் படியும் கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் அளவு மிகுந்திருப்பதால் அதனை சிறந்த உரமாக பயன்படுத்தலாம் இது பயன்படுத்த பாதுகாப்பானதும் வசதியானதும் ஆகும் பசுமையில்ல வாயுக்கள் வெளியேறும் அளவை பெருமளவில் குறைக்கிறது வாயு ஷேல் எனப்படுவது பூமியின் அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பதாகும் இப்பாறை அடுக்குகளின் இடையிலுள்ள துளைகளில் எண்ணெய் மற்றும் வாயுக்கள் நிரம்பி இருக்கின்றன. இவ்வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியே எடுக்க ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அல்லது ஹைட்ராலிக் முறிவு எனும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது ஷேல் வாயுவினால் உண்டாகும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஷேல் வாயுக்களுக்காக இடப்படும் துளைகள் நிலத்தடி நீர்மட்டத்தினை வெகுவாக பாதித்து குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துகிறது மேலும் மண் வளத்தையும் பாதிக்கிறது நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியேற்ற பல மில்லியன் கன அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இவை நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக பாதிக்கிறது காற்று ஆற்றல் வேகமாக வீசக்கூடிய காற்றின் இயக்க ஆற்றலானது காற்றாலைகள் மூலம் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது இந்த காற்றாற்றல் மின்சார உற்பத்தி நீர் உந்திகள் அரவை ஆலைகள் இயக்க கிணற்றிலிருந்து நீரை மேலேற்ற பயன்படுகிறது காற்றாலை காற்றாலை என்பது காற்றால் உந்தப்படும் ஆற்றலானது சுழற்சி ஆற்றலாக மாற்றப்படுவதற்கு நீளமான இறக்கைகள் ஒரு சுழலும் அச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு எந்திரமாகும் வேகமான காற்று இறக்கைகள் மீது மோதி அவற்றினை சுழல செய்கிறது இறக்கைகள் சுழல்வதால் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்னியற்றி செல்பட்டு மின்னாற்றல் உற்பத்தி ஆகிறது ஒவ்வொரு காற்றாலையில் இருந்து உற்பத்தியாகும் மின்சாரமும் ஒன்றோடன்று இணைக்கப்பட்டு வர்த்தக ரீதியில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றாற்றலின் நன்மைகள் காற்றாற்றல் விலையில்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாகும் இவை எவ்வித மாசும் ஏற்படுத்துவதில்லை பிற மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்களை ஒப்பிடும் போது பராமரிப்பு செலவு மிகவும் குறைவு நீராற்றல் புவியின் மேற்பரப்பு ஏறக்குறைய எழுபத்தொன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது ஓடும் நீரினில் இருந்து பெறப்படும் ஆற்றல் மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது இவ்வாறு பெறப்படும் ஆற்றல் புனல் மின்னாற்றல் எனப்படும் புனல் மின் உற்பத்தி நிலையங்களில் மேலிருந்து வேகமாக கீழே விழும் நீர் அல்லது வேகமாக ஓடும் நீரின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாகப் பெறப்படுகிறது நீர் மின்சார நிலையங்கள் ஓடும் நீரிலுள்ள நிலையாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியவை இது நீர் மின்சாரம் எனப்படும் ஓத ஆற்றல் ஓத ஆற்றல் எனப்படுவது கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றலாகும் ஓதங்கள் என்பவை கடல் நீரின் மீது புவியீர்ப்பு விசையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக கடல் நீர்மட்டம் உயர்வதும் தாழ்வதும் ஆகும். ஓத நீரோட்டம் என்பது மிக வேகமாக இடப்பெயர்ச்சி ஆகும் நீரினை ஓதங்கள் உருவாக்குவதாகும் அவ்வாறு நிகழும் போது உண்டாகும் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி டர்பைன்களை இயங்கச் செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது ஓத ஆற்றலினால் உண்டாகும் நன்மைகள் எவ்வித சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படுத்துவதில்லை இவற்றுள் எவ்வித எரிபொருளும் பயன்படுத்தாததால் கழிவுகள் ஏதும் வெளியேறுவது இல்லை ஓதங்கள் எப்போது உருவாகும் என்பதனை முன்னரே நம்மால் கணிக்க முடியும் இதனால் இந்த ஆற்றலை நாம் தொடர்ச்சியாக பெற முடியும் நீரின் அடர்த்தி காற்றை விட அதிகமாக உள்ளதால் மிக மெதுவான நீரின் இயக்கத்தினால் கூட டர்பைனை இயங்கச் செய்வதால் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடிகிறது மழைநீர் சேகரிப்பு எதிர்கால பயன்பாட்டிற்காக மழை பொழியும் போது மழைநீர் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்படுவதே மழைநீர் சேமிப்பு எனப்படும் நிலத்தடி நீர் சேமிப்பு தொட்டிகள் குளங்கள் ஏரிகள் மற்றும் தடுப்பணைகள் மூலம் மழைநீர் சேகரிக்கப்படுகிறது மழைநீரை சேமிப்பதற்கான மிக முக்கிய நோக்கம் மழைநீர் நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதாகும் மழைநீரை சேமிக்கும் முறைகள் வீட்டின் மேற்கூரை அடுக்குமாடி குடியிருப்புகள் அலுவலகங்கள் கோயில்கள் ஆகியவற்றில் பெய்யும் மழைநீரை தொட்டிகளில் சேகரித்து வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம் கசிவு நீர் குழிகள் இம்முறையில் மேற்கூரை மற்றும் திறந்த வெளிகளிலிருந்து பெறப்படும் மழைநீர் வடிகட்டும் தொட்டிகளுக்கு குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சேகரிக்கப்படும் நீர் கசிவு நீர்க்குழிகள் மூலம் மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக சேகரிக்கப்படுகிறது மழைநீர் சேமிப்பினால் உண்டாகும் நன்மைகள் மழைநீர் சேகரிப்பு மிக வேகமாக குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுகிறது பெருகிவரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுகிறது பெருவெள்ளம் மற்றும் மண்ணரிப்பை தடுக்க பயன்படுகிறது நிலத்தடியில் சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும் மின்னாற்றல் மேலாண்மை மின்சாரம் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள மின் ஏற்றிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது இம்மின் இவற்றிலுள்ள டர்பைன்கள் சுழல்வதன் மூலம் இயக்கப்படுகிறது நீராவி நீர் மற்றும் காற்று ஆற்றல் ஆகியவை டர்பைன்களை சுழலச் செய்து மின்சார உற்பத்திக்கு காரணமாக உள்ளன மின்னாற்றல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியங்கள் குறைந்த மின்னாற்றலை மேம்படுத்தும் சாதனங்களான சிஎஃப்எல் பல்பு எல்இடி பல்புகள் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்தலாம் உபயோகிக்காத போது விளக்குகள் மின்விசிறிகள் தொலைக்காட்சி பெட்டி பிற மின் சாதனங்களில் இணைப்பை துண்டித்து விடலாம் செல்லிடை பேசி மின் இணைப்பை தேவையில்லாத போது அணைத்து வைக்கலாம் சூரிய ஒளியினை போதுமான அளவு பயன்படுத்தலாம் மின் நீர் சுடேற்றிகளுக்கு பதிலாக சூரிய ஒளி நீர் சுடேற்றிகளை பயன்படுத்தலாம் குளிர்சாதன வசதியினை தேவையான போது மட்டும் பயன்படுத்தலாம் மின்னணு கழிவுகள் மற்றும் அதன் மேலாண்மை மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத பழைய மீண்டும் சரிப்படுத்தி உபயோகிக்க முடியாத மின்சார மற்றும் மின்னணு சாதனங்களை குறிப்பதாகும் இக்கழிவுகளில் நச்சு உலோகங்களான கேரியம் காட்மியம் குரோமியம் பாதரசம் மட்டுமல்லாமல் பிற உலோகங்களான இரும்பு தாமிரம் சிலிக்கன் அலுமினியம் தங்கம் போன்றவை பிரித்தெடுக்கக்கூடியவையாக உள்ளன ஆனால் இவற்றுள் ஐந்து சதவீத மின்கழிவுகள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது மின்கழிவுகளின் மூலங்கள் மின்னணு சாதனங்கள் கணினிகள் மடிக்கணினிகள் தொலைபேசிகள் தொலைக்காட்சி பெட்டிகள் டிவிடி பிளேயர்கள் கால்குலேட்டர்கள் விளையாட்டு சாதனங்கள் பொம்மைகள் போன்றவை வீட்டு உபயோக மின் சாதனங்கள் குளிர்சாதன பெட்டிகள் துணி துவைக்கும் இயந்திரங்கள் நுண்ணலை சமைப்பான்கள் மிக்சி கிரைண்டர் நீர் சுடேற்றிகள் போன்றவை துணைப்பொருட்கள் பிரிண்டிங் கேட்ரிஜஸ் மின்கலன்கள் சார்ஜர்கள் மின்னணு கழிவுகளால் உண்டாகும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மின்னணு கழிவுகளின் பாதிப்புகளை அறியாமல் அவற்றினை நிலத்தில் புதைப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து அதனை பயன்படுத்த இயலாமல் போகலாம் மின்னணு சாதனங்களில் உள்ள பல நச்சு கன உலோகங்களான காரியம் மற்றும் கேட்மியம் போன்றவை நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ளன கழிவுநீர் மேலாண்மை கழிவுநீர் உருவாகும் மூலங்கள் வீட்டு பயன்பாடுகள் சாய மற்றும் துணி உற்பத்தி ஆலைகள் தோல் தொழிற்சாலைகள் சர்க்கரை மற்றும் சாராய ஆலைகள் மற்றும் காகித உற்பத்தி தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது அவை வடிகட்டுதல் காற்றேற்றம் படிவு அகற்றுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி வடிகட்டுதல் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உருவாகும் கழிவுநீரில் உள்ள திடப்பொருட்களும் மண்ணும் இம்முறையில் வடிகட்டி பிரிக்கப்படுகிறது காற்றேற்றம் வடிகட்டப்பட்ட கழிவு நீரானது காற்றேற்றம் செய்வதற்காக அதற்குரிய தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது இந்நிலையில் நுண்ணுயிரிகள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவடைதலுக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கப்படுகிறது வீழ்படிவு செயல்முறை இம்முறையில் நீரில் மிதந்த நிலையில் உள்ள திண்மப் பொருட்கள் நீரின் அடியில் சென்று சேருகின்றன இவ்வாறு சேகரமாகும் வீழ்படிவுகள் சேறுபோன்று காணப்படும் இது படிவு என்று குறிப்பிடப்படுகிறது படிவு அகற்றுதல் தொட்டிகளில் சேகரமாகும் படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாதுகாப்பான முறையில் அகற்றப்படுகின்றன கிருமி நீக்குதல் குளோரினேட்டர் மற்றும் புறஊதா கதிர்கள் மூலம் இந்நீர் சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்யப்படுகின்றன நீர் மறுசுழற்சி இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட நீர் வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்காகவும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவு என்பது நகர்ப்புற கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது திடக்கழிவு மேலாண்மை என்பது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சேகரித்தல் சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது திடக்கழிவுகளை அகற்றும் முறைகள் தனித்துப் பிரித்தல் பல்வேறு வகையான திடக்கழிவுகளை மக்கும் தன்மை உள்ளவை மற்றும் மக்கும் தன்மையற்றவை என தனித்து பிரிப்பதாகும் நிலத்தில் நிரப்புதல் தாழ்வான பகுதிகளில் திடக்கழிவுகளை நிரப்புவது ஆகும் கழிவுப் பொருட்களை நிரப்பிய பிறகு அதன் மேல் மண்ணை ஒரு அடுக்கு நிரப்பி சரக்கு ஊர்திகள் மூலம் அழுத்தச் செய்யலாம் இரண்டு முதல் பனிரெண்டு மாதங்களுக்குள் கழிவுகள் நிலைப்படுத்தப்படுகின்றன அதிலுள்ள கரிமப் பொருட்கள் சிதைவடைகின்றன எரித்து சாம்பலாக்கல் எரியும் தன்மையுடைய கழிவுகளான மருத்துவமனை கழிவுகளை முறையாக அமைக்கப்பட்ட எரியூட்டிகளில் அதிக வெப்பநிலையில் எரித்து சாம்பலாக்கலாம் உரமாக்குதல் உயிரி சிதைவடையக்கூடிய கழிவுகளை மண்புழுக்களை பயன்படுத்தியும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியும் சிதைவடையச் செய்து மட்கிய உரமாக மாற்றுவதாகும் கழிவு மறுசுழற்சி பழைய புத்தகங்கள் வாரப்பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் ஆகியவற்றை மீண்டும் காகித அலைகளில் பயன்படுத்தி காகித உற்பத்தி செய்யலாம் வேளாண் கழிவுகள் தேங்காய் சணல் பருத்தியின் தண்டு கரும்புச்சக்கை ஆகியவற்றைக் கொண்டு காகிதங்கள் மற்றும் அட்டைகள் தயாரிக்கலாம் நெல் தவிடை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம் மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகளைக் கொண்டு கோபர்கேஸ் எனப்படும் உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம் ஆர் முறை கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு ஆர் முறை ஏற்றதாகும் ரெடியூஸ் குறைத்தல் ரீயூஸ் மறுபயன்பாடு ரீசைக்கிள் மரசுழற்சி